ஈரோட்டில் ஒன்றிய அரசின் நேரடி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ணன் உன்னை தலைமையில் நடைபெற்றது. இதில் ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒன்றிய அரசின் நேரடி திட்டங்களின் செயல்பாடு குறித்து தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், ஒன்றிய அரசின் திட்டங்களின் வழிகாட்டு மதிப்பீட்டுத் துறைகள் அதிகமாக இருப்பதால் மக்களின் வரிப்பணம் மீனாகாத வகையில் மதிப்பீட்டுத் தொகையை திருத்திக் கொடுக்க வேண்டும் எனவும், கொப்பரை தேங்காய்க்கு பதிலாக தேங்காயை நேரடி கொள்முதல் ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். பத்திரிகையாளர் நல வாரியம் அமைப்பது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முதலமைச்சரின் வழிகாட்டுதல் படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அதான் இப்போ கோர்ட் உத்தரவு சொல்லியிருக்குது, அது அந்த தீர்ப்பு நகலை வாங்கி நம்முடைய மாநில அரசு வழக்கறிஞர்களை கலந்து பேசி, அன்பு முதல்வர்களை கலந்து பேசி அதுக்குரிய நடவடிக்கை விரைந்து நிச்சயமாக